வேல்வேல் கோமையில் ஏறி வரும் முருகனுக்கு வேல் வேல் கண்கண்ட தெய்வமாம் கடம்பனுக்கு வேல் வேல் களி தீர்க்கும் சிவஞானுக்கு வேல் வேல் சஷ்டி திதியான இன்று வேலுண்டு வினையில்லை என்று வீட்டிற்கும் அந்த வேலவனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது மேடம் சர்வஜனமே வசமா நாய அன்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெற வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் மேடம் நிகழ்ச்சியை தொடங்கும்போது தீயை சொன்னீங்க இன்றைக்கி அருமையான கிருஷ்ண சஷ்டி அதையும் என்ன விசேஷம்னா முருகப்பெருமானுடைய அவர் எந்த கிரகத்திற்கு அதிபதியாக சொல்கிறாங்கன்னா செவ்வாய் கிரகத்திற்கு அந்த செவ்வாய் கிரகத்துடைய நட்சத்திரம் மிருகசிரிஷன் நட்சத்திரமும் இன்றைக்கி நடக்குது இன்றைக்கி குரு வாரமாகவும் இருக்கிறது ஆகவே மிகச்சிறந்த நாள் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு இன்றைக்கி பாலபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டால் ரொம்ப நாள் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல குழந்தை பாக்கியம் மையம் அதே போல் எதிரிகள் தொந்தரவு இருக்கு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கக்கூடியவர்களெல்லாம் இந்த கிருஷ்ண சஷ்டியை பயன்படுத்திக்கிடணும் இந்த நாளில் முருகன் மீது சண்முக கவசம் சொல்லணும் அப்படி சொன்னால் எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அது விலகி வாழ்க்கையில் நிம்மதி வரும் எதிரிகள்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் இல்லை இப்போ நாட்டை உலகத்தை உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கெட்ட சக்திகளாக இருந்தாலும் அவைகள் விலகுவதற்கு முருகப்பெருமானை வழிபடுவதற்கு அற்புதமான நாள் வேலுண்டு வினை இல்லை அதுதான் உண்மை வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார் சார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க எல்லாரும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க அவங்க மனதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா காசை தான் கடவுளடா இந்த காசை தேடி தேடி வந்து ஓடி அங்கே இங்கே அலையிறாங்க ஆனால் அவங்க கையில் வந்து வரவு எட்டனாவாக இருந்தாலும் செலவு பத்தனாவா சில பேருக்கு இருக்கே சார் எங்களுக்கு செல்வ வளம் கொழிக்கணும் சார் அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான கேள்வி இதற்கு தாந்திரீகத்தில் அற்புதமான பரிகாரங்கள் உண்டு செல்வ வளம் வருவதற்கென்றே தாந்திரிக பரிகாரங்கள் நிறைய உண்டு இப்போ நீங்கள் ஒரு எப்படி இறை வழிபாட்டை பற்றி பேசுகிறோமோ அதே மாதிரி பரிகாரத்தில் பல பரிகாரங்கள்மா கிதாப் பரிகாரங்கள் இருக்கு இப்படி பல பரிகாரங்கள் அதுல பார்த்தீங்கன்னா அந்த தாந்திரிக பரிகாரங்கள் என்ன சொல்கிறதுனா வெள்ளிக்கிழமை என்று வீட்டில் தூபம் போடுவதை மிக முக்கியமாக சொல்லும் நம்ம வீடுகளை பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் சாம்பிராணி தூபம் போடுவாங்க பல பேர் பாத்தீங்கன்னா தலையை காய் வைக்கிறதுக்காக சாம்பிராணி தூபம் போடுறாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருப்போம் அதோடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தூபம் போடுவது என்பது ஒவ்வொரு நோக்கத்திற்காக தூபம் விடுவது உண்டு உதாரணமாக நீங்கள் சொல்லக்கூடிய செல்வ வளம் அதுதான் இன்றைக்கி நாட்டில் மிக அவசியமாக இருக்கிறது அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளிலே வீட்டில் தூபம் போடுற பழக்கத்தை மிக முக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ன விதமான தூபம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் இருக்கு பாத்தீங்களா அந்த வெட்டி வேர் அதை இட்டு அத்தோட கொஞ்சம் வில்வ இலையுடைய பொடியை வாங்கி வைத்துக் கூட வேண்டும் அந்த வில்வத்துக்கு உங்களுக்கு தெரியும் மகாலட்சுமியை சொல்கிற போதே வில்வ நிலையாயை நமகான் சொல்கிறோம் இலைக்கு அப்படி ஒரு சக்தி அந்த வில்வ இலை பொடியை தூவி அந்த சாம்பிராணி தூபம் போடுறோம் அந்த இலை பொடியை தூவி அத்தோடு வெட்டி வேறு எட்டு வெட்டிவேர் பொடியை நீங்க போட்டிங்கனாலும் சரி இதை எட்டு வீடு முழுவதும் தூபம் காட்டி வந்தால் வெள்ளிக்கிழமைகளை இதை செய்து வரணும் செய்து வந்தால் அந்த வீட்டிலே வந்து செல்வ வளம் குழிக்க ஆரம்பிக்கிறது இதை என்னன்னா இரண்டு வாரம் நான் செய்தேன் விட்டு விட்டேன் இல்லாமல் தொடர்ச்சியாக செய்ய செய்ய செல்வ வளம் மிகச்சிறப்பாக தெரியும் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் சுபகாரியங்களில் தடைகள் இருந்தாலும் இந்த தூபம் வந்தால் சுபகாரிய தடைகள் நல்லபடியா இருக்கும் ஆரோக்கியத்திற்கு நல்லது இப்ப ஆரோக்கிய மனித வாழ்க்கையில் ஆரோக்கியம் குறைகிறது அப்படின்னு சொன்னா தன்வந்திரி மந்திரங்களை பயன்படுத்துறோம் இந்த தூபங்கள் எடுக்கிறோம் பாத்தீங்களா தூபங்கள் எடுகிற போது என்ன மந்திரங்களை பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்கணும் நம்ம வீட்டில் உங்களுக்கு உங்களை அம்மாவை ஞாபகப்படுத்தி பாருங்க அம்மா என்ன பண்ணுவாங்க வீட்டில் தூபம் போட்டுட்டு வரும்போதே கூடவே மந்திரங்களையும் சொல்லிக்கிட்டே வருவாங்க இல்லைங்களா உங்க அப்பா பூஜை பண்ணும்போது வீட்டில் தூபம் காட்டிக்கிட்டு மந்திரங்களை சொல்லிக்கிட்டு வருவார் என்ன விஷயம் உங்களுக்கு வேணுமோ மந்திரங்களை சொல்லணும் இப்ப செல்வ வளம் வேணும் அப்படின்னா நீங்க மகாலட்சுமியுடைய மந்திரங்களை பயன்படுத்தணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா தன்வந்திரியுடைய மந்திரங்களை சொல்லலாம் இல்லாவிட்டா உங்களுக்கு தெரிந்த பெருமாள் மந்திரங்களை சொல்லி கொண்டு வரலாம் அதாவது ஜாதகத்தில் ஒரு தர்மஸ்தானம் கர்மஸ்தானம் பேசுவோம் மகாலட்சுமி அணுக்கரமும் பெருமாள் அணுகிரமும் வேணும் இவை இறைந்த வீடுகளிலே வியாதிகள் இருக்காது செல்வ வழம்பருகும் எல்லாம் நல்லா இருக்கும் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேரணி இருக்காங்க வணக்கம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க கௌசல்யா மேடம் விரும்பம் சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காவது கேட்க போறீங்க எனக்காக தான் மேடம் ஓகே உங்க டேட் ஆஃப் பர்த் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு

நீங்க செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க சரிங்களா இப்போ இந்த ஜாதகத்துல என்ன ஒரு விசேஷம்னா லக்னத்துல ராகு ஏழுல கேதுன்னு இருக்குமா அது போக இன்னும் சில கூறுகள் வந்து ஒரு கர்ம தோஷத்தை நினைவுபடுத்துகிறது அப்படி இருக்குதுன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு ஒரு ஜான் மேலே இறங்கினோம்னா ரெண்டு ஜான் கீழே இறக்கி விட்டுறது இதுதான் இந்த ஜாதகத்துடைய அமைப்பு இப்போ நீங்க பாருங்க இந்த ஜாதகத்துடைய கர்ம தோஷத்துடைய அமைப்பு தெரிஞ்சுக்கணும்னா அந்த செவ்வாய் பகவான் கூட ராகு உடைய சாரம் பெற்று இருக்கிறார் அப்போ இந்த கர்மதோஷம் இருந்து செவ்வாய் கிரகம் ராகு சாரத்தை இருக்கிறதுனால தான் வீடு கட்ட முடியல இந்த செவ்வாய் கிரகம் நல்லா இருக்கணும் நம்ம ஜாதகத்துல செவ்வாய் கிரகம் நல்லா இருந்தா தான் சொந்த வீடு வாசல் இது எல்லாமே இருக்கும் ஆக பணம் இருந்தாலும் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா சுக்கரன் உச்சம் உங்களுக்கு அப்ப வாழ்க்கையில எல்லா சுகபோகமும் கிடைக்குமே சொல்லிடுவாங்க உலகத்துல அந்த சுக்கரன் உச்சம் அந்த சுக்கரன் அப்படி இருந்தால் கூட செவ்வாய் கிரகம் பாதிக்கப்பட்டிருப்பதனால தான் உங்களுக்கு வந்து இப்படி வீடு அமைவதிலே தடைகள் இருக்கு இதை நிவர்த்தி செய்வதற்கு நம்ம ஒரு முறையை செய்து பார்க்கலாமா ஒரு முறை முயற்சித்து பார்க்கலாம் செவ்வாய்கிழமை ராகு காலமா நான் ரொம்ப எளிமையான பரிகாரமாக சொல்கிறேன் நீங்கள் பண்ணிக்கிடுங்கம்மா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நம்ம துர்க்கையை வழிபடுவோம் பார்த்தீங்களா எப்போவும் அதே முறையில் நீங்கள் துர்க்கையை வழிபடுங்க மத்தியானம் மூணு மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே அப்போ ஒரே ஒரு கோரிக்கை எனக்கு வீடு அமையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இதை மட்டும் நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள் ஒரு மாற்றம் தெரியும் வேற எந்த வகையிலும் கவலைப்பட வேண்டாம் வேலை விஷயம் சொன்னீங்க அதுலயே எனக்கு பாதிப்பு வருது ஐயான்னு கேட்குறீங்க உண்மை இந்த கர்ம தோஷம் இப்படி வேலை செய்யுது அவ என்ன பண்ணணும் உங்களுடைய இல்லத்திலே கணபதி ஹோமம் செய்யுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அது வீடு சம்பந்தமான தடையாக இருக்கட்டும் வேலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலையாமையாக இருக்கட்டும் எல்லாம் மாறி நீங்க நிம்மதியா இருக்கணுமா அதுக்கு ஒரு கணபதி ஹோமத்தை பண்ணுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி வருமா ஒரு வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரை பேசுறீங்க

இப்ப இவருடைய ஜாதகம் பாருங்க இவருடைய லக்னம் வந்து விருச்சிக லக்னம்மா இவருக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ஒரு நாகதோஷம் அப்படி இருக்கிறதுனால தடை வருதுமா நடக்கக்கூடிய திசையும் ராகு திசையா இருக்கு அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்மையில் நன்மை தருவார் கோயில் இருக்கு இல்லைங்கம்மா உங்களுக்கு அந்த இம்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு போகணுமா அந்த கோயில போய் பைரவரை வழிபட்டு வர வேண்டும் இதை தான் நீங்க செய்யணும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு பைரவரை வழிபடணும் அப்படி பைரவரை வழிபடுவதும் இவர் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் பாருங்க அப்ப அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அபிஷேக நீர் வரும் அந்த அபிஷேக நீரை எடுத்து பருகி வருவதும் வியாழக்கிழமைகளே செய்யலாம் கோயிலில் சொல்லிவிங்க அந்த அர்ச்சகர்கிட்ட அபிஷேகம் பண்ணுகிற போதும் அந்த நீர் கொஞ்சம் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நீரை இவர் பருகி வருவதும் வியாழக்கிழமைகளிலே இமையில் நன்மை தருவார் கோயிலுக்கு சென்று அங்கே வழிபடுவதும் பைரவரை வழிபடுவதும் இவருக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி தரும் இவர் ஜாதகத்துல கொஞ்சம் சுக்கரன் நீச்சமாக இருக்குமா மருத்துவ ஆலோசனை பெற வேண்டிய ஒரு அவசியம் இருக்குமா முறைப்படியான மருத்துவ ஆலோசனையை பெறுங்கள் மணி மந்திரம் ஔஷதம் ஜோதிடம் என்பது உங்களுக்கு ஒரு வழிகாட்டும் தகுந்த மருத்துவ ஆலோசனையும் எடுத்துக் கொள்கிற போது நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் அமையுமா உங்கள் அன்பு மகனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்குமா சார் எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் இந்த துர் எங்களை விட்டு ஓட ஓட விலக்கி அடிக்கணும் சார் அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க அற்புதமான வழிமுறைகளை எல்லாம் தாந்திரிகம் நமக்கு எடுத்து சொல்லுதுமா அந்த வகையில் அதாவது நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த தர்பை புல் அப்படின்னு ஒரு புல்லை நம்ம வந்து ஒரு அமாவாசை அன்றைக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அந்த தர்பை புல்லுக்கு ஒரு அற்புதமான மகத்துவம் உண்டு இவங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நான் சொல்வது ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கிட்டு இந்த தர்பை புல்லை எடுத்துக்கொண்டு தர்பை புல்லை விரலில் பவித்திரமாக அணியணும் எப்படி அணியணும்னா பவித்திரம்னு சொன்னால் மோதிரமாக அணிந்து கொள்ள வேண்டும் மோதிர விரலிலே அந்த தர்பை புல்லை ஒரு மோதிரம் போல சுற்றி கொண்டு அதை வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்யணும்னா அந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாம் விலகணும் என்று சொல்லி இன்னும் இரண்டு கற்பிப் பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளித்து கொண்டு வர வேண்டும் முடிந்தவரை இந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீராக இருக்கலாம் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் என்ன தெய்வத்துடைய விக்கிரகத்தை வச்சிருக்கீங்களோ அந்த விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்த தண்ணீராக இருந்தால் மிக நல்லது இல்லாவிட்டால் திருக்கோயில்களிலே வழங்கப்படக்கூடிய தண்ணீர் இருக்கும் அந்த தண்ணீரை கொண்டு வந்து அதை வீடு முழுவதும் தெளிக்கிற போது இந்த துருசக்திகள் எல்லாம் விலகும் அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கையில் வந்து அந்த தர்ப்பைப்பூலை அணிஞ்சு கொள்ளணும் இந்த தர்பை புலுக்கும் கேது கிரகத்திற்கும் அப்படி ஒரு தொடர்பு உண்டு சப்போஸ் என்னால் அந்த உள்ள புனித நீரை வாங்கி கொண்டு வர முடியவில்லை அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு இந்த தர்பை புலை தொட்டுக்கொண்டு தண்ணீரை வீடு முழுக்க தெளிக்கணும் அப்போ என்ன பண்ணணும்னா கேதுவுடைய காயத்திரியை சொல்லலாம் ஓம் அஸ்வத்வஜாய உத்மகை சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதையாதுங்கிறோம் அந்த கேதுவுடைய காயத்ரியை சொல்லி சொல்லி வீடு முழுக்க தண்ணீர் தெளிக்கிற போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் விலகும் நம்முடைய கர்ம விதைகளாக இருந்தாலும் விலகும் ஒரு கெட்ட சக்தி ஏன் வருதுமா ஒருத்தரை ஏன் பாதிக்குது அப்படின்னா அவர்களுக்கு எது தீய காலமோ அவர்களுடைய கர்மவினையின் வினையின் காரணமாக ஒரு தீய காலம் வருகிற போதுதான் இந்த கெட்ட சக்திகள் பாதிக்குது அப்ப அந்த கெட்ட சக்திகள் பக்கம் வரக்கூடாது விலகணும் அதற்கு தர்ப்பை தெளிக்கிற போது வீடு மனம் அடைகிறது வாழ்க்கை புனித அடைகிறது நிச்சயமா சரி அப்படின்னு சொல்லும்போது ஆண்கள் மட்டும்தான் பண்ணுவா இல்ல பெண்களும் பண்ணலாமா தர்ப்பை புலை எடுத்து தண்ணீர் தெளிப்பதை நீங்க வந்து தர்ப்பணம் கொடுப்பதற்காக மட்டும்தான் இந்த தர்ப்பை புள்ள ஆண்கள் பயன்படுத்தணும்னு இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா வீட்டுல ஹோமங்கள் செய்கிற போது பாத்தீங்கன்னா கணவனுக்கு பின்னாலே மனைவி நின்று கொண்டு தர்ப்பைப்பூர் கட்டினாலே மனைவி கணவனை தொட்டு கொண்டிருப்பார் இருப்பார் தர்பைப்பூலே இவங்க தொடரலாம் அதுல ஒரு தவறும் இல்ல அதை விட்டு கொண்டு பெண்களும் இதை செய்யலாம் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர நினைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க பண்றேட்ல இருந்து மணிவாணம் பேசுறேன் சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க என் பொண்ணு ஜாய்காக ஓகே அவங்க பெயர் ரேஷிகா டேட் ஆஃப் பர்த்

ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஒரு அன்பு மகள் மூன்று வயதுவே நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு குழந்தை அந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பு என்றால் மனசு எவ்வளவு வேதனையில நீங்க இருப்பீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஐயா உங்கள் அன்பு மகளுடைய ஜாதகத்துல புதன்கிழமை சுவாதி நட்சத்திரத்துல உங்க மகள் பிறந்திருக்கிறாள் ஏன் இந்த சிக்கல் உங்களுடைய ஜாதகத்துலன்னு பாத்தீங்கன்னா லக்னத்துல குளிகன் என்ற ஒரு கிரகம் இருக்கிறது இரண்டாவது விஷயம் இவங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது உடைய அமைப்பு நான் இரண்டு நேயர்களுக்கு முன்னால் ஒரு நேயர் கேட்கிற போதே சொன்னேன் ஒரு கர்ம வினையை பற்றி சொன்னேன் இந்த ஜாதகத்திலும் கர்ம வினையுடைய தாக்கம் மிக கடுமையாக இருப்பதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் ஆகவே இதற்கு நீங்கள் என்ன செய்து வர வேண்டும் என்று சொன்னால் பொதுவாகவே உங்கள் வீட்டிலே சஷ்டி கவசத்தை சொல்லிக்கொண்டே வரணும் இந்த சஷ்டி கவசம் என்பது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இரண்டாவது ராகு காலங்கள் இருக்கு பார்த்தீங்களா செவ்வாய்க்கிழமை ராகு காலம் வெள்ளிக்கிழமை ராகு காலம் இந்த ராகு காலங்கள் எல்லாமே அற்புதமான காலங்கள் இல்லையா நம்ம வந்து பொக்கிஷமான நேரங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு மறந்து விடுகிறோம் இப்போ நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் யமகண்ட வேலை அற்புதமான வேலைகள் அதனுடைய நல்ல பலன்கள் நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது அதனால் அதுபோல ராகு காலம் என்பது மிக மேன்மையான காலம் உங்களுடைய அன்பு மகளுக்கு நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணணும்னா ராகு காலத்திலே தெய்வ வழிபாடுகள் செய்வதற்கு சொல்லிக் கொடுங்கள் இவர்களை பிடித்திருக்கக்கூடிய கர்ம தோஷம் மெல்ல மெல்ல விலகும் உங்களால் முடிந்தால் ஒரு முறை எங்களை நேரில் சந்தியுங்கள் எல்லா விஷயங்களையும் இந்த ஜாதகம் குறித்து வெளிப்படையாக பொது நிகழ்ச்சியில பேச இயலவில்லை உங்க அன்புமகள் வாழ்க்கையில எல்லா நலமும் உண்டாக்க வழிகாட்டுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் உங்கள் அன்பு மகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இருக்கீங்க யார் பேசுறீங்க புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க நீங்க யாருக்காக கேட்க போறீங்க ஓகே உங்க டேட் ஆஃப் பர்

நீங்க சொல்லக்கூடிய ஆண்டுல வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்ல நீங்க சொல்லக்கூடிய நட்சத்திரம் இல்ல பொருந்தி வரல அதான் மீண்டும் மீண்டும் உங்கள்ட்ட கேக்குறேன் தயவு செய்து நேயர்கள் நீங்கள் தரக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும் சொல்லக்கூடிய அந்த முதல தேதி மாதம் வருடம் என்பதை ஒரு முறை தெளிவுபடுத்தி கொண்டு சொல்லுங்கள் தமிழ் மாத்தம்னா கார்த்திகை ஏழாம் தேதி ஆமாமா கார்த்திகை அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி மாது இருபத்தி நாலு இல்ல கார்த்திகை ஏழுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா இருபத்தி மூணு சரிங்களா அதே மாதிரி உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்னைக்கு வராது நீங்கள் சொல்லக்கூடிய நாள் என்று புனர்பூசம் நட்சத்திரம் தான் வரும் இருபத்தி மூணு பதினொன்று எழுபத்தி புனர்பூச நட்சத்திரம்மா சரிங்கம்மா உங்களுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க கும்ப லக்கணம் மிதுன ராசியும் கடகராசியும் சந்திக்கக்கூடிய கஸ்பில் பிறந்திருக்கிறீங்க புனர்பூச நட்சத்திரம் ஆகவே இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பாதிப்பும் இதில் தெரியுது ஆறாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறார் எது நடந்தாலும் அந்த மனம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா மனம் என்னும் மந்திர சாவினா மனசு சந்தோஷமா இருக்கணும் குறைந்த வருமானத்திலும் நிறைந்த மன நிமதியோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பெரும் கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள் வீட்டில் மனநனுமதி இல்லாமல் இருப்பாங்க எல்லாத்துக்கும் இந்த மனசு ஒரு காரணம் இப்ப இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்து உங்கள் வக்கரமா இருக்கிறார் வீட்டில் வந்து ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதை போல மன நிம்மதி குறைவாக இருக்கும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்களே நம்ம வாழ்க்கை இப்படி நினைக்கிறீங்க இல்லைங்களாமா கேட்டீங்கன்னா எப்பவுமே வந்து வழிபட்டு வர வேண்டும் சரிங்களா மத்த நாட்கள் முடியலைனா கூட உத்திரம் நட்சத்திரத்தன்று ஐயப்பனை வழிபட்டு வாருங்கள் உங்கள் வீட்டிலிருந்து ஒருவர் யாராவது ஒருவர் சபரிமலைக்கு ஆண்டுதோறும் சென்று வரக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் ஆனால் அந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் விலகும் சாமியே சரணமையப்பா என்ற மந்திரத்தை உங்கள் வீட்டிலேயே சொல்லிக்கொண்டே இருங்கள் எல்லா துன்பங்களும் விலகி நிம்மதி உங்கள் குடும்பத்திலே பெறுக எல்லாம் இறைவனை நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்மா வணக்கம்மா சார் நாங்கள் செய்யற வேலையா இருக்கட்டும் எங்க தொழிலா இருக்கட்டும் எல்லாத்திலும் எங்களுக்கு சக்சஸ் கிடைக்கணும் சார் எங்களை சுற்றி நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கணும் அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க அருமையாக சொன்னீங்க வார்த்தை வந்து மிக மிக தெளிவாக பயன்படுத்திருக்கீங்க பாசிட்டிவ் எனர்ஜி அதுதான் முக்கியம் நம்ம சுற்றி வர இருக்கக்கூடியவர்களும் நல்லா இருக்கணும் நாம வந்து ஒருத்தர் சந்திக்க போகிறோம் நம்ம வந்து பேசுகிற போது பாசிட்டிவாக பேசினாலும் அவங்க என்னங்க வாழ்க்கை இப்படின்னு ஒரு அரை நேரம் பேசிகிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி தானாக வந்துடுது அப்போ எப்போவுமே பாசிட்டிவான சிந்தனைகள் வேணும் பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் நம்முடைய இல்லத்திலே பணிபுரியக்கூடிய இடங்களிலே எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வெள்ளருக்கு விநாயகர் இருக்கார் பார்த்திங்களா வெள்ளருக்கு வேரில் செய்த விநாயகர் நான் வெள்ளருக்கு மரத்தண்டிலே செய்த விநாயகரை சொல்லலை வெள்ளருக்கு வேரில் செய்த விநாயகர் அந்த விநாயகரை வீட்டிலே வைத்து நாம் வழிபடுகிற போது சும்மா வச்சிருந்தாலே போதும் வச்சிருந்தாலும் அலுவலகத்தில் நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் உங்க வீட்டில் வைக்கலாம் தொடர்ச்சியாக அப்படி நீங்க வெள்ளருக்கு விநாயகரை வைத்து வழிபட்டு கொண்டு வந்தீர்கள் ஆனால் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களை சந்திக்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் இல்ல உங்க வீட்டுல எல்லாருமே வந்து பாசிட்டிவா பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியும் இல்லாமை இயலாமை இந்த எல்லா ஆமைகளும் நம்மை விட்டு விலகும் வாழ்க்கையில முன் முன்னேற்றத்தை காண தொடங்குவோம் வெள்ளருக்கு விநாயகரையும் உங்கள் இல்லங்களிலே வியுங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி தானாக தேடி வரும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாம இல்லாத நிலை வேண்டும்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர நினைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நில நேரம் யாரு பேசுறீங்க வெங்கடாசலம் பேசுறேங்க மேடம் சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க எனக்காக தானுங்க ஓகே உங்க டேட் ஆப் பர்த் எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று காலை எட்டு

எல்லாமே அப்படி ஒரு ஒரு கோயில் பொருந்தி வருகிறது இப்போ உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து நிறைய தடைகளை உண்டு பண்ணி விடுகிறார் குருமங்கள யோகம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் நிறைய கடன்கள் இருக்கிறதே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதற்கு ஒரு அற்புதமான அருமருந்து என்ன கேட்டிங்கன்னா சுப்பிரமணிய புஜங்கம் ஆதிசங்கரர் வந்து அற்புதமான நிறைய ஸ்லோகங்களை ஏற்றிருக்கிறார் அதுல அதில் ஒன்று சுப்பிரமணிய புஜங்கம் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை செவ்வாய்க்கிழமை என்று மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளோ இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளோ உங்கள் இல்லத்திலே நீங்கள் ஒலிக்க விடலாம் ஒலி நாடாவை போட்டு விடலாம் நீங்கள் சொல்லிக்கொண்டே வரலாம் அந்த சுப்பிரமணிய பூஜங்கத்தை சொல்லிக் கொண்டு வருவதன் மூலமாக கடன் தொல்லைகள் விலகும் அதைப்போல போல நீங்கள் வந்து நாட்டு நாய்களை வீட்டிலே வளர்த்து வாருங்கள் அந்த நாய்களுக்கு உணவிடுங்கள் அதுவும் உங்கள் ஜாதகப்படி கடன் தொல்லையை விலக்குவதற்கு உதவும் மூன்றாவது பரிகாரம் ஏழை குழந்தைகளுக்கு அவர்கள் கல்வியிலே மேம்பட உதவிகள் செய்கிறோம் நம்ம பரிகாரம் சொல்லிட்டு நிறைய பணத்தை கொண்டு போய் பல்வேறு வழிகளிலே கொட்டுகிறோம் ஆனால் ஏழைகளின் சிரிப்பில் நீங்கள் இறைவனை காண முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஏழைகளுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் அவர்கள் கல்விக்கு செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு மிகச்சிறந்த அளவிலே கடன் தொல்லைகளை அடைக்க உதவும் இந்த ஜாதகத்திலே அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது உங்கள் கடன் தொலைகள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை பொருளாதார முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் நிம்மதியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான சிறப்பான ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கிட்டீங்க சார் மிக்க நன்றி ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியிலே எங்களை தொடர்பு கொள்ள இயலாதவர்கள் நிறைய பேர் கால் பண்றீங்க பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா எங்களுடைய கட்டண சேவையை நீங்கள் பெற விரும்பினால் எங்களுடைய தனி அலைபேசியனை பார்த்திருப்பீங்க அதை என்ன தொடர்பு கொள்ளுங்க சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன முறைப்படியான முன்னணுமதி பெற்று நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்